ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். கற்பகமே என்று தாசினியோரைக் கவிக்க மாட்டேன், வெற்பிடையேன் இன்று வெந்தவத்தியிலும் வேகமாட்டேன். பற்பல் கலை வல்ல பாவலனே, பத்தரேக்கும் தூப்புள் அற்புதனே, அருளாய் அடியேனுக்கு அரும்பொருளே. வாழி அருளாளர் வாழி அணி அத்திரி, வாழி எதிராதன் வாபகத்தோர், வாழி தரணாகதி என்னும் தார்வுடன் மற்றொன்றை அரணாக கொல்லாதார் அன்பு. சோத்த நம்பி என்று தொண்டர் நின்றி தொடர்ந்தடைக்கும் ஆத்த நம்பி செங்க நம்பியாகிலும் தேவர்க்கெல்லாம் மூத்த நம்பி முக்க நம்பி என்று முனிவர்கள் வேக்கும் நம்பி என் பெருமான் இவ்வுள் கிடந்தானே. நாகத்தனை குடந்தை வெட்டாபிரையூல் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பாக்கடல் கிடக்கும் ஆவினெடுமால் அணைப்பார் கருத்தனாவான். ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நம. ஆரண தேசிகன் கண்ட அபிநவ தசாவதாரங்கள் என்கிற இந்த தொடர் உபன்யாச தலைப்பிலே, இந்த உபன்யாசத்திலே நான்காவது அவதாரமான திருமழிசை பிராணினுடைய வைபவத்தை விஜயாரணம் பண்ண பிராப்தமாகிறது. இந்த உபன்யாசத்தினுடைய தலைப்பு சுவாமி தேசிகன் அனுபவித்தவாறே மழிசை வந்த சோதி என்பதாகும். ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தினுடைய குரு பரம்பராசாரத்தில் சுவாமி தேசிகன் அற்புதமான ஒரு தமிழ் பிரபந்தத்தாலே அருளி செய்கிறார். தொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருணல் வரும் குறுகிய தன் விட்டு சித்தன் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடி பொடி மழிசை வந்த சோதி என்பதாக. நம்முடைய சம்பிரதாயத்திலே திருமழிசை ஆழ்வாரை திருமழிசை பிரான் என்றும் திருமழிசை பரன் என்றும் கொண்டாடி வருகிறோம். அதற்கான காரணத்தை ஆழ்வாருடைய வைபவத்திலே பின்னாலே பார்க்கப் போகிறோம். ஆனால் சுவாமி தேசிகனோ மழிசை வந்த சோதி என்று ஆழ்வாரை சோதி என்று குறிப்பிடுகிறார். தமிழிலே சோதி என்ற பதத்துக்கு சம்ஸ்கிருதத்திலே ஜோதிஷு என்கிற பரியாய பதமாகும். ஆழ்வார் எம்பெருமான் திருத்தைகளிலே மிளிர்ந்து கொண்டிருக்கிற ஆயிரம் கோடி சூரியனாலும் மறைக்க முடியாத அளவு ஒளி வீசிக் கொண்டிருக்கிற அந்த அற்புதமான சுதர்சனத்தினுடைய சுதர்சன சக்கரத்தினுடைய அம்சமாக தோன்றியவர் என்பதை சூசிப்பிக்குமாறு சுவாமி தேசிகன் ஆழ்வாரை சோதி என்று குறிப்பிடுகிறார். இன்னொரு காரணத்தை ரசிக்க வேண்டுமே என்றால் ஆழ்வாரினுடைய வைபவத்திலே பார்க்கப் போகிறோம். பெருங்குழியூரிலே ஒரு கிராமநோக்கமர் யாகம் செய்து கொண்டிருந்த இடத்திலே ஆழ்வார் எழுந்தருளிய பொழுது ஆழ்வாரை சூத்ரர் என்று நினைத்து அவமதித்த சில மூடர்களை ஆழ்வார் திருத்தும் திருவுள்ளம் கொண்டவராய் தம்முடைய திருமார்பிலே எம்பெருமானை ஜோதி வடிவிலே சேவை சாதித்து வைத்தார். அந்த காரணத்தை இதன் மூலம் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவும் சுவாமி தேசிகன் இந்த ஆழ்வாரை மழிசை வந்த சோதி என்பதாக அருளி செய்கிறார். திருமழிசை பிரானை குறித்து ஸ்ரீமத் திருதீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி தம்முடைய மூவாயிரப்படி குரு பரம்பரையிலே இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். மகாயாம் மகரே மாசே சக்ராம் பார்கவோத்பவம் மகீதார புராதீதம் பக்திதாரமகம் பதே என்பதாக. துவாபர யுகத்திலே ஒரு சமயம் அத்ரி மகர்ஷி, திருக்கு மகர்ஷி, வசிஷ்ட மகர்ஷி, பார்கவ மகர்ஷி, ஆங்கீரக மகர்ஷி முதலிய மகர்ஷிகள் எல்லோரும் நான்முகக் கடவுளான பிரம்மனிடம் சென்று, பூலோகத்திலே உத்கிருஷ்ட தமமான க்ஷேத்திரம் ஒன்று எங்களுக்கு காட்டித்தர வேண்டும், அந்த உயர்ந்ததான க்ஷேத்திரத்திலே நாங்கள் எம்பெருமானை நித்தியம் திருவாராதனம் பண்ணும் பொருட்டு நித்தியவாசம் பண்ண வேணுமால் அந்த க்ஷேத்திரம் அமைய வேணும் என்பதாக பிரம்மாவிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டார்கள். தன்னுடைய திருத்தகப்பனாரும் தன்னுடைய ஆச்சாரியனும் தன்னை படைத்து தன்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பவனுமான எம்பெருமானை மனதிலே தியானித்தவனான பிரம்மதேவன்
எம்பெருமானினுடைய சத்திய சங்கல்பத்தை ஒருவாறு உணர்ந்தவனாய் விஸ்வகர்மாவை அழைத்து புகழ் என்று சொல்லக்கூடிய துலாக்கோளிலே ஒரு தட்டிலே பூமியினுடைய மற்ற எல்லா பாகத்தையும் வைக்கச் சொல்லி, மற்றொரு தட்டிலே இந்த ஆழ்வார் அவதாரம் செய்யப் போகிற திருமழிசையின் பாகத்தை மட்டும் வைக்கச் சொல்லி விரை போட்டு பார்த்த பொழுது திருமழிசையை வைத்த தட்டே தாழ்ந்திருக்க கண்டு அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை தன்னிடம் உயர்ந்ததான ஒரு க்ஷேத்திரம் எது என்று காட்டித் தருவதற்காக வந்த மகர்ஷிகளுக்கு செயல் மூலமாகவே பிரம்மதேவன் விளக்கி காட்டினான். இந்த மகிமைகள் பொருந்திய வைபவத்தாலே அந்த க்ஷேத்திரத்துக்கு பிரம்மதேவன் சம்ஸ்கிருதத்திலே மகீசார க்ஷேத்திரம் என்பதாக பெயர் சூட்டினான். அத்தகைய ஏற்றத்தை உடைய மகீசார க்ஷேத்திரம் என்னும் திருமழிசையிலே இந்த ஆழ்வாயினுடைய திருவவதாரம் நிகழப் போகிறது. இந்த மகர்ஷிகள் எல்லோரும் பிரம்மதேவன் காட்டி கொடுத்தபடி இந்த மகீசார க்ஷேத்திரத்திலே அவரவர்கள் தம் திருவுள்ளத்திலே இஷ்டப்பட்டவாறு யாகத்தாலும் யோகத்தாலும் தபஸாலும் எம்பெருமானை ஆராதித்து வந்தார்கள். இந்த மகர்ஷிகளிலே ஒருவரான பார்கவ மகர்ஷியோ பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டவாறு தீர்க்கசத்திர யாகம் என்னும் யாகத்தாலே எம்பெருமானை ஆராதித்துவிட்டு தபஸிலே ஈடுபட்டிருந்தார். அப்படி இந்த மகரிஷி தபஸிலே ஈடுபட்டிருக்கும் பொழுது இவருடைய தபஸை கலைப்பதற்காக இந்திரலோகத்திலே இருந்து தேவேந்திரனால் அனுப்பப்பட்ட கனகாங்கி என்கிற அப்சரஸ்திரீ, அதாவது தேவலோக பெண் ஒருத்தி, தன்னுடைய நடனத்தின் மூலமாக மகரிஷியினுடைய தபஸை கலைத்தால் அவளிடத்திலே மதிமயங்கிய மகரிஷிக்கும் அவளுக்கும் சிந்தாகிருதியாக திருமழிசைத்தான் திருவவதாரம் பண்ணியருளினார். இவர் திருமழிசையிலே அவதாரம் பண்ணிய காரணத்தாலே இவரை திருமழிசை ஆழ்வார் என்றும் திருமழிசை பிரான் என்றும் திருமழிசை பரன் என்றும் மழிசை வந்த சோதி என்றும் மகீசார புராதீசர் என்றும் நாம் எல்லாம் கொண்டாடி வருகிறோம். தமக்கு பிறந்த குழந்தை பிண்டாகிருதியாக இருப்பதை பார்த்த அப்சரஸ்திரியானவள் அந்த குழந்தையை ஒரு பிறத்தந்திருப்பின் கீழே விட்டுவிட்டு மீண்டும் தேவலோகமே சென்று விட்டாள். இதை கண்ட முனிவரும் பிண்டமாக பிறந்த குழந்தையை வைத்து நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பதாக எண்ணி அவரும் அந்த குழந்தையை அலட்சியம் பண்ணி தாய் தந்தையர் இருவரும் குழந்தையை விடுத்து தாங்கள் தங்கள் வேலையை பார்த்து கொண்டு நின்று விட்டார்கள். இந்த குழந்தையானது கேட்பாரற்று அழுது கொண்டிருக்கிறது. அதை கடாட்சித்த எம்பெருமானும் பிராட்டியும் அங்கே எழுந்தருளி இந்த குழந்தையை தங்களுடைய குளிர்ந்த நோக்காலே பூரணமாக கடாட்சித்தருளி லோகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் போலே இந்த குழந்தைக்கும் இயல்பாகவே பூரண அவயவங்கள், கை கால்கள், நல்ல செயல் உறுப்புகள் இவை எனற்றையும் கொடுத்து தங்களுடைய பூர்ண கடாட்சத்தை தந்தருளியதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய துய்யமங்கல விக்கிரகத்தையும் சேகரித்து வைத்தார்கள். இதிலே மகிழ்ந்தவரான ஆழ்வார் பசியாலே அழுது கொண்டிருக்க அந்த குழந்தையின் அழுகை குரலானது அவ்வூரிலே திருவாளன் என்கிற பெயரை உடைய பிறம்பரு சூத்திர தொழிலாளி ஒருவரினுடைய காதிலே விழுந்தது. நீண்ட நெடும் காலமாக குழந்தை இல்லாத அந்த திருவாளன் என்கிறவர் இந்த குழந்தையை கண்டதும் மிகுந்த சந்தோஷத்தோடு நிலவு தென்றல் சந்தனம் முதலியவற்றை கண்டால் நாம் எல்லாம் மகிழுமா போலே அந்த குழந்தையை எடுத்து சென்று தன்னுடைய பத்னியான கங்கைய செல்வியார் என்கிற பெண்ணிடம் கொடுத்தார். அவளும் நீண்ட நாள் தனக்கு புத்திரபாக்கியம் இல்லாத குறை போகுமாறு எம்பெருமான் இந்த குழந்தையை நமக்கு பிரசாதமாக தந்திருக்கிறான் என்ற எண்ணத்தை மனதிலே கொண்டவளாய் அந்த குழந்தையை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்தவர்களானால் இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லோரும் தானே பெற்றாள்களோ பத்து கொண்டாள்களோ என்று ஆச்சரியப்படும்படியாக திருமழிசை ஆழ்வாரை அந்த பங்கைய செல்வியார் வளர்த்து வந்தார். ஆழ்வாரினுடைய அவதாரத்தை பற்றி ஆறாயிரப்படி விருபரம்பரை சொல்வதாவது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்ற கிருஷ்ணனுடைய அவதாரத்தை போலே ஆய்த்து ஆழ்வார் பிறந்தருளினபடியும் வளர்ந்தருளினபடியும் என்பதாக விருபரம்பரை கூறுகிறது. கண்ணனின் பெருமான் கம்சனுடைய சிறைச்சாலையிலே தேவகி வசுதேவர் இருவருடைய புத்திரனாக பிறந்து ஒரே இரவிலே திருவாய்ப்பாடியில் நந்தகோபர் யசோதை தம்பதிகளுக்கு குமாரனாக வளர்ந்தானே, அதுபோலவே எம்பெருமானினுடைய அவதாரமான இந்த திருமழிசை பிரானும் பார்கவ மகரிஷிக்கும் கனகாங்கி என்கிற அர்த்தரஸ்திரீக்கும் குழந்தையாய் பிறந்து ஒரு நாளிலே கங்கைய செல்வியாருக்கும் திருவாளன் என்கிற
வேடருக்கும் பிறந்திருப்பவருக்கும் குழந்தையாக இந்த ஆழ்வார் வளர்ந்தருளினாரே. இதை கணிக்கும் பொழுதும் இந்த ஆழ்வார் கண்ணனை போன்றே பகவத் அவதாரம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஆழ்வார் எம்பெருமானினுடைய திருக்கரத்திலே ஒளிர்ந்து கொண்டிருக்கிற ஆயிரம் கோடி சூரியனாலும் மறைக்க முடியாத பிரகாசத்தை உடைய சுதர்சன சக்கரத்தினுடைய அம்சமாக துவாபர யுகத்திலே முதலாழ்வார்கள் திருவதாரம் பண்ணின அதே சித்தார்த்தி வருஷத்திலே தை மாதத்தில் கிருஷ்ணதத்த பிரதமை திதியில் ஞாயிற்றுக்கிழமை என்று மகம் நட்சத்திரத்தில் திருவதாரம் பண்ணியருளினார். இந்த ஆழ்வார் குறித்து ஆறாயிரப்படி இரு பரம்பரையிலே சொல்லப்பட்டவாறு கண்ணனுடைய அவதாரத்தை ஒத்ததாக இந்த ஆழ்வாரின் அவதாரம் இருக்கிறது என்பதற்கு ஏற்ப இந்த ஆழ்வார் தன்னுடைய பிரபந்தங்களிலே கண்ணனின் பெருமானை பலபடியாக அனுபவிக்கிறார். முக்கியமாக அதிலே சாதிக்கிறார், கண்ணனின் பெருமான் திருவாய் நகர்ந்தருடைய ஸ்ரீமத் பகவத்கீதையை குறித்த ஞானம் இல்லாதவர்கள் இந்த பூலோகத்திலே வாழ்வதே வீண் என்பதாக இந்த ஆழ்வார் சாதித்தருளுகிறார். சேயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன் ஆயன் துவரைத்தோனாய் நின்ற மாயன் அன்று ஓதிய வாக்கலனை கல்லார் உலகத்து ஏதிலரான் நெஞ்ஞானம் இல் என்பதாக இந்த ஆழ்வார் நான்குவன் திருவந்தாதியிலே திருவாய் மலர்ந்தருளுகிறார். லோகத்திலே வாழ்பவர்கள் அனைவரும் கண்ணனின் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய ஸ்ரீமத் பகவத்கீதையின் சாராம்சத்தையாவது தேர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்பது ஆழ்வாருடைய திருவுள்ளம். இந்த திருவுள்ளத்திற்க காரணம் ஆழ்வாரினுடைய கிருஷ்ண பக்தி. ஆழ்வார் சாட்சா கிருஷ்ணனான எம்பெருமானினுடைய அபிநவ தசாவதாரங்களில் ஒருவர் என்பதுமே காரணமாகும். இந்த ஆழ்வாரை குறித்து திருக்கட்சி நம்பிகள் இவர் அருளிய பிரபந்தங்களுக்காக தனியன் அருளி செய்திருக்கிறார். அந்த தனியனிலே ஆழ்வார் திருவதாரம் பண்ணியருளின திருமழிசையினுடைய மகிமையை நம்பிகள் அருளி செய்கிறார். கருச்சந்த பொழில் தழுவு தாரணியின் பெயர் தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமழிசை தரங்கருமூர் கருச்சந்தும் தாரகிலும் தமிழ் தோங்கும் மணனாரும் திருச்சந்தத்துடன் மருவு திருமழிசை வலம் பதியே என்பதாக. திருமழிசை என்கிற பெயருடைய இந்த பதியானது இந்த தலமானது சுவாமி திருக்கட்சி நம்பிகள் இதை வெறும் பதி என்று குறிப்பிடவில்லை, வலம்பதி என்கிறார். செழுமை நிறைந்த பிராட்டியினுடைய அனுகிரகத்தாலே ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நிறைய பெற்ற உயர்ந்த க்ஷேத்திரமாக வலம்பதி என்கிற பதத்திலே திருமழிசையை திருக்கட்சி நம்பிகள் குறிப்பு தருளுகிறார். அப்படி என்ன வளம் இருக்கிறது இந்த ஊரிலே என்று பார்த்தோமே ஆனால் இந்த பாகத்திலேயே நம்பிகள் அருளுகிறார். சந்தன மரங்களும் வாசனை மிக்க அகில் மரங்களும் மனமுள்ள தோங்கு மரங்களும் திரு என்று வழங்கப்படுகிற மகாலட்சுமியான சாட்சாத் பெரிய பிராட்டியார் மனம் உவந்து இந்த ஊரிலே நித்தியவாசம் பண்ணுகிறாளே, அவளுடைய பரிபூர்ண கடாட்சமும் ஆகிற இத்தனை பிரிவங்களும் நிறைந்த கஷேத்திரமாக இந்த திருமழிசையானது இருக்கிறது என்பதாக திருக்கட்சி நம்பிகள் உயர்ந்ததாக இந்த கஷேத்திரத்தை கொண்டாடுகிறார். அதே திருக்கட்சி நம்பிகள் இன்னொரு தனியனிலே உலகும் அழிசையும் உள்வுணர்ந்து தம்மை புலவர் புதற்கோளால் தூக்க உலக தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது என்பதாக. இந்த மகரிஷிகள் எல்லோரும் பிரம்மதேவனிடம் சென்று பார்த்திருந்த பொழுது பிரம்மதேவன் விஸ்வகர்மாவை கொண்டு புதற்கோளால் மணிதாரபுரம் என்கிற திருமழிசை பதியையும் லோகத்தினுடைய மற்ற பாகங்களையெல்லாம் எல்லாம் தராசிலே வைத்து நிறுத்தி இந்த மகிதார கேத்திரத்தினுடைய தராசு தட்டானது தாழ்ந்திருக்க சென்று அவனுடைய மகிமையை லோகத்துக்கெல்லாம் புரிய வைத்தானே, அந்த உயர்ந்த ஏற்றத்தான வைபவத்தையும் திருக்கட்சி நந்திகள் இந்த தனியனின் மூலமாக சாதித்தருளுகிறார். இந்த குழந்தையானது மற்ற குழந்தைகள் போல தாய்ப்பால் அருந்தாமல் தாய்ப்பாலிலே ஆசை இல்லாததாய் வளர்ந்து வந்தது. தாய்ப்பால் அருந்தாத பொழுதும் நல்ல ஆரோக்கியத்துடனும் பொலிவுடனுமே இந்த குழந்தை இருந்தது. இதை கேள்விப்பட்டு ஆச்சரியம் அடைந்த ஒரு முதியவரான சூத்திரர் ஒருவர் தூய்மையான பசும்பாலை காய்ச்சி கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு நாள்தோறும் சமர்ப்பிக்கலானார். தூய்மையான பசும்பாலில் தோஷமில்லையாதலால் இந்த தெய்வாம்சமான குழந்தையானது தினமும் அந்த பாலை வாங்கி பருக ஆரம்பித்தது. இப்படியாக அந்த குழந்தை பசும்பாலை பருகி வருகிற அளவிலே ஒரு நாள் புதியவர்களான அந்த தம்பதிகள் இருவரையும் கடாட்சிக்க திருவுள்ளம் பற்றிய எம்பெருமான் இந்த குழந்தை சாப்பிட்டு மீதம் வைத்த பாலை அந்த சேஷத்தை பிரசாதமாக இவர்கள் இருவரையும் பருகும்படியாக செய்து ஆழ்வாரினுடைய பிரசாதத்தை பருகிய அந்த முதிய தம்பதிகள் இருவரும் யவனாவஸ்தை என்று சொல்லப்படக்கூடிய இளம் பருவத்தை அடைந்து தங்களுக்கு ஆழ்வாரினுடைய அனுகிரகத்தாலே ஒரு ஆண்மகன் பிறந்தான். அந்த புத்திரனுக்கு ஆழ்வாரினுடைய கடாட்சத்தாலே அவதரித்த அந்த குமாரனுக்கு
கணிகண்டன் என்கிற பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள். ஆழ்வாரினுடைய அனுகிரகத்திலே பிறந்தவரானபடியால் அந்த கணிகண்டன் என்பவருக்கு ஞானபக்தி வைராக்கியங்களில் அதிநிபுணத்துவம் ஏற்பட்டது. ஞானபக்தி வைராக்கியங்களில் சிரேஷ்டராகவும் பகவத் பாகவத கைங்கரியங்களிலே பிரீத்தி உடையவராகவும் அநேகமான உயர்ந்த சாஸ்திரங்களையும் வித்தைகளையும் அதிகரித்து பூரண அதிகாரியாகவும் அந்த கணிகண்ணன் என்பவர் விளங்கினார் என்றால், குழந்தையாக இருந்த பொழுதே பெருமைசை பிரானினுடைய வைபவம் நமக்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. ஆழ்வாரும் 8 வயது வந்து தொடங்கியதும், அதாவது 7 வயதுகள் பூரணமாக நிறைவடைந்து தம்முடைய 8ஆம் வயது வந்தவாறே இவர் ரிஷியனுடைய புத்திரர் என்பதால் இழைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அழைப்பையில் 5 உடன் அடக்கி என்று சொல்லுகிறபடியே யமம் நியமம் முதலான அஷ்டாங்க யோகத்திலே ஆசை இவருக்கு பிறந்தது. அந்த ஆசை பிறந்ததாலே அஷ்டாங்க யோகத்தை முறையாக அபியாசம் செய்து அதை பிரயோகிக்கிறேனும் என்கிற திருவுள்ளத்திலே ஆழ்வார் அந்த யோகத்துக்கு தியானத்துக்கு விஷயமாக சொல்லப்படக்கூடிய ஜெகத்காரண வஸ்து எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றினார். அந்த ஜெகத்காரண வஸ்து எது என்பதை ஆராய்வதற்காக ஆழ்வார் பிணங்கும் சமயம் பல பல ஆகையாலே அவை அவைதோறும் புத்து ஆராய்வோம் என்று திருவுள்ளத்திலே கொண்டவராய் பாஷந்திகள் என்று சொல்லப்படக்கூடிய வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்களின் மதங்களிலும் குதிருஷ்டிகள் என்று சொல்லப்படக்கூடிய வேதத்தை ஒப்புக்கொண்டு அதற்கு தவறான அர்த்தங்களை கற்பித்து உலகத்திலே பிரச்சாரம் செய்பவர்களினுடைய மதங்களிலும் சென்று உள்ள குளிர குடைந்து நன்றாக ஆராய்ந்து பார்த்து அந்த மதங்களினுடைய காரங்களை எல்லாம் எடுத்து கரைந்து அந்த மதங்களிலே ஜெகத்காரணத்து சொல்லப்படவில்லை என்பதால் அவற்றை விட்டு நீங்கி அந்த மதங்களிலெல்லாம் தெளிவோ உறுதியோ உண்மையோ இல்லாதபடியை கணிசித்து மனம் விரும்பியவராய் அவற்றிலே வெறுப்பு உண்டானவரானார். இதை ஆழ்வாரே அருள் செய்கிறார். அரியார் சமணர், அயத்தார் பௌத்தர், பிரியாரர் என்ற பாகுடத்திலே அருள் செய்கிறார். இப்படியாக இனமான இடம் பெரு சமயங்களை எல்லாம் எடுத்து கலைந்தவரான ஆழ்வார் ஜெகத்காரண வஸ்து எது என்று அறிவதற்காக இறுதியாக நம்முடைய சித்தாந்தமான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குள்ளே நுழையப் போகிறார். இங்கே தொண்டடிப்பெரியாழ்வாருடைய பெருமாளை பாசுரம் ஒன்று நமக்கெல்லாம் அனுசந்தேயமாக பிரார்த்தமாகிறது. புலையரமாக நின்ற புத்தோடு சமணமெல்லாம் தலையர கற்றமாந்தர் காந்தரோ கேட்டபோதான் தலையறுப்பு உண்டும் சாகேன் சத்தியம் தாண்டினையா சிலையினால் இலங்கை பெற்ற தேவனே தேவனாவான் என்பதாக மதங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் புத்த மதமாகட்டும் சமண மதமாகட்டும் சாக்கிய மதமாகட்டும் எந்த மதத்திலும் உண்மையோ தெளிவோ உறுதியோ இல்லை. இந்த மதங்களிலே ஜெகக்காரண வஸ்துவானது சொல்லப்படவில்லை. இந்த மதங்களிலெல்லாம் மோட்சம் செல்வதற்கு வழி இல்லை. ஆகையினாலே இந்த மதங்களையெல்லாம் தெளிவாக கற்றவர் மீண்டும் ஒரு முறை இந்த மதத்தை திரும்பியும் பார்க்க மாட்டார்கள், மனதாலும் நினைக்க மாட்டார்கள். சத்தியமாக சொல்கிறேன், சிலையினால் இலங்கை பெற்ற தேவன் ராமபிரானே தெய்வமாவான், ராஜா சக்கரவர்த்தி திருமகனாகிற எம்பெருமானே மோட்சம் பெறுவதற்கு பாசுரத்திலே அறிவிச்சு அதன்படி திருமல் சைத்திரானும் எல்லா மதங்களையும் ஆராய்ந்து அருளியவராய் அனைத்து மதங்களிலும் உள்ள குற்றம் குறைகளை கண்டறிந்தவராய் அந்த மரங்களிலே ஜெகக்காரண வஸ்து தமக்கு தியானத்துக்கு விஷயமாக கிடைக்காததாலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்குள்ளே உதவிருக்கிறார். இங்கே ஆழ்வார் நமக்கெல்லாம் அருள் செய்ய போவது என்னவென்றால், பிரியஸ்பதியான ஸ்ரீமன் நாராயணனே ஜெகக்காரணம் என்கிற வேதத்தினுடைய பெருமையான அர்த்தத்தை அந்த உண்மையை நமக்கெல்லாம் நம்முடைய பிரபந்தங்களின் மூலமாக ஆழ்வார் அருள் செய்ய போகிறார். ஆழ்வார் 8 வயது தொடங்கி சுமார் 400 வருஷ காலமாக பல மதங்களிலும் புகுந்து அந்த மதங்களை கற்று அதில் ஒன்றும் இல்லை என்ற முடிவுக்கு வந்து 400 ஆண்டுகள் கழித்து ஸ்ரீ வைஷ்ணவராக ஆழ்வார் மாறுகிறார். இதை ஆழ்வார் தன் திருவாக்காலேயே அருள்கிறார். சாத்தியம் கற்றோம், சமன் கற்றோம், சங்கரனார் இயற்றிய ஆகம நூல் ஆராய்ந்தோம், பாக்கியத்தால் செங்கற்கரியானை சேர்ந்தோம், யாம் தீகனமே எங்கற்கு அறியது ஒன்றியில் என்பதாக அருள்கிறார். சாக்கிய மதம், சமண மதம், பாஸ்தவ மதம் ஆகிய மதங்களையெல்லாம் கற்றோம், ஆராய்ந்து பார்த்தோம். அவற்றிலே சாரமான விஷயம் ஒன்றும் தேரவில்லை. எத்தனையோ ஜென்மங்களிலே தன்ன பாக்கியத்தாலே செங்கன் கரியான் என்று சொல்லக்கூடிய கண்ணனின் பெருமானினுடைய மதத்தைச் சேர்ந்தோம். இனி எங்களுக்கு தீது ஒன்றும் இல்லை, எங்களுக்கென்று எதிர்மறையான ஒன்றுமே லோகத்திலே இருக்கப் போவதில்லை என்பதாக ஆழ்வார் பறைகாற்றிக் கொள்கிறார்.
இப்படியாக 400 ஆண்டுகள் கழித்து ஆழ்வார் ஸ்ரீவைஷ்ணவர் ஆகிறார். ஸ்ரீவைஷ்ணவரான ஆழ்வார் ஜகத்துக்கெல்லாம் காரணமாக இருப்பது பரபிரம்மமான பிரியப்பதியான எம்பெருமானே என்பதை லோகத்திலே பரப்பவிருக்கிறார். இதற்கு பரதத்துவ நிஷ்கர்ஷம் என்பதாக பெயர். இந்த பரதத்துவ நிஷ்கர்ஷம் செய்வதையே நோக்காக கொண்டவர் இந்த ஆழ்வார் என்பதாக இந்த 11 தேசிகர் உத்தமூர் வீரராகவாரிய மகாதேசிகன் தம்முடைய பிரபந்த ரட்சையிலே அருள் செய்திருக்கிறார். பிறகு எம்பெருமானை இவன்தான் ஜெகத்காரணம் என்று தெரிந்து கொண்ட ஆழ்வார் பரம ஸ்ரீ வைஷ்ணவராக 700 வருஷங்கள் தியானத்திலே பகவானை அனுபவித்துக் கொண்டிருந்தார், ஆராதித்துக் கொண்டு வந்தார். அந்த சமயத்தில் ஒரு நாள் பரமசிவன் என்று சொல்லக்கூடிய ருத்ரன் தன் மகிழ்ச்சியான பார்வதியுடன் ஆகாசத்திலே போய்க் கொண்டிருந்தான். அதை ஆழ்வார் கடாட்சிக்கிறார். அவனுடைய நிழல் தன் மீது படாதவாறு ஆழ்வார் ஒதுங்கி நின்றார். அப்பொழுது ஆழ்வார் தம்முடைய கிழிந்த வஸ்திரம் ஒன்றை ஊசியாலே தைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மறந்தும் புறம் தேழாமாந்தரான ஆழ்வார் தேவதாந்திர சம்பந்தம் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு அடியோடையே ஒழிய வேணும் என்கிற காரணத்தாலே ருத்ரனுடைய நிழல் தன் மீது படாதவாறு ஒதுங்குகிறார். சுவாமி வேசகனும் ஸ்ரீமத் பிரகதிரேசாரத்திலே அருள் செய்கிறார், பற்ற வேண்டதையும் விட வேண்டதையும் பதியவர் என்றும் என்பதாக. பதியர்கள் என்றால் அடியவர்கள். எம்பெருமானை நாம் சரணாகதி பண்ண வேண்டியது எம்பெருமான் அளவாக நின்றுவிடவில்லை. எம்பெருமானினுடைய அடியவர்களான பாகவதோத்தமர்கள் வரையிலும் நம்முடைய தொடர்பானது இருக்க வேண்டும். அதே போல் நாம் தேவதாந்திர சம்பந்தத்தை ஒழிக்க வேண்டுமே என்றால் தேவதாந்திரங்களுடைய சம்பந்தத்தை மாத்திரம் ஒழித்தால் போதாது. தேவதாந்தத்தை சதா சர்வகாலமும் பதித்துக் கொண்டிருக்கிற தேவதாந்திரிகளுடைய சம்பந்தத்தையும் நாம் ஒழிக்க வேண்டும் என்பதாகவே சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் பிரகதிரேதாரத்திலே அருள் செய்கிறார். இவ்வாறாக ஆழ்வார் ருத்ரனுடைய நிழல் தன் மீது படாதவாறு ஒதுங்கினாரே, அப்பொழுது பார்வதி தேவி ருத்ரனை பார்த்து கேட்கிறாள், சுவாமி இவர் யார் என்பதாக. இவர் மகானுபாவர், பரம ஸ்ரீ வைஷ்ணவர், மனந்தும் புறம்பொழா மாந்தர், இவர் நம்மை கண்டுகொள்ள மாட்டார் என்பதாக ருத்ரன் கூறுகிறான். இருந்தாலும் அருகிலே சென்று இவரை விசாரித்துக் கொண்டு போவோமே என்பதாக பார்வதி வற்புறுத்துகிறாள். இருவரும் ஆழ்வாரின் அருகே வருகிறார்கள். ஆழ்வாரை பார்த்து ருத்ரன் கேட்கிறான், உமக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள், உமக்கு ஒரு வரம் தருவதற்காகவே யாம் இங்கு வந்தோம் என்பதாக. அதற்கு ஆழ்வார் பரிகாசமாக கேட்கிறார், உன்னால் எனக்கு மோட்சம் பரவல்ல முடியும் என்றால் மோட்சம் தா என்பதாக கேட்கிறார். அதற்கு ருத்ரன் கூறுகிறான், பிரியப்பதியான ஸ்ரீமன் நாராயணனால் மட்டுமே மோட்சம் தர முடியும், அதற்கான அதிகாரமோ சக்தியோ எனக்கு கிடையாது, வேற ஏதாவது கேளுங்கள் நான் தருகிறேன் என்பதாக ருத்ரன் கூறுகிறான். அதற்கு ஆழ்வார் மீண்டும் கேட்கிறார், ஆகையில் இன்று சாவாரை நாளை சாகும்படி பண்ண கடவையோ என்பதாக தம்முடைய ஆயுளை அதிகரிக்குமாறு ஆழ்வார் கேட்கிறார். அதுவும் பரிகாசமாகவே கேட்கிறார். ருத்ரன் கூறுகிறான், அவரவர் இந்த நாளில் மாய வேண்டும் என்பது அவரினுடைய கர்மானுகுணமானதே என்றோ, அவரவர் தன்னின பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே ஆயுஷானது பிரம்மனாலே எழுதப்படுகிறதே என்று நம்முடைய இச்சையினாலே அல்ல என்பதாக ருத்ரன் பதில் தருகிறான். இதனால் கோபித்துக் கொண்ட ஆழ்வார், நான் இப்போது கிழிந்த இந்த ஆடையை தைத்துக் கொண்டிருக்கிறேனே, இதை நான் தைப்பதற்காக பயன்படுத்துகிறேனே ஊசி, இந்த ஊசியின் பின்னே நூல் போகும்படி உன்னால் வரம் தர முடியுமா என்பதாக ஆழ்வார் பரிகாசமாக கேட்கிறார். இதனாலே கடும் கோபம் கொண்ட ருத்ரன் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அதிலிருந்து வெளியாக இருக்கிற அக்னியினாலே ஆழ்வாரை எரிக்க நினைத்தான். ஆழ்வாரும் ருத்ரனுடைய அக்னி தன்மையை எரிக்காதவாறு தம்முடைய வலதுகால் கட்டைவிரலிலே இருந்து வலதுகால் பெருவிரலிலே இருந்த ஒரு கண்ணை திறந்து அந்த கண்ணிலே இருந்து அக்னியை அனுபவிக்கிறார் ஆழ்வார். ஆழ்வாருடைய வலதுகால் கட்டைவிரலில் இருக்கிற அக்னியானது ருத்ரனுடைய அக்னியை அழித்து ருத்ரனையும் தவிக்க செய்தது. இதனால் ஆச்சரியமடைந்த ருத்ரன் ஆழ்வார்களை திருவடி கொண்டு ருத்ரனும் பார்வதியுமாக ஆழ்வாரிடத்திலே அபராத சமாபனம் பண்ணிக்கொண்டு, பரம ஸ்ரீவைஷ்ணவரான பாகவதோத்தமரான தேவரீரிடத்திலே நாங்கள் அபசாரப்பட்டோம், எங்களை மன்னித்தருள வேண்டும், அனுபவித்தருள வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு ஆழ்வாரினுடைய பக்தியின் அதிசயத்தாலே மயங்கிய ஆச்சரியப்பட்ட ருத்ரனானவன் ஆழ்வாருக்கு பக்திசாரர் என்கிற உயர்ந்த பட்டத்தை சமர்ப்பித்து தன்யனாய் சென்றான். இந்த விருத்தாந்தாலே நமக்கெல்லாம் ஒரு சூக்ஷ்மம் தெளிவாகிறது. என்ன சூக்ஷ்மம் என்றால், மறந்தும் புறந்தழா மாந்தரான தேவதாந்திர சம்பந்தங்கள் பிரிதும் அற்ற பரம ஸ்ரீ வைஷ்ணவர்களை தேவதாந்திரங்கள் எதுவும் உபதிரவம் இல்லாது, அதே பரம ஸ்ரீ வைஷ்ணவர்களிலே
ஸ்ரீ பகவத்பாஷ்யகாரர், சுவாமி தேசிகன், ஆழ்வார்கள் முதலிய சிரேஷ்டர்களான மகான்களை தேவதாந்திரங்கள் உபசாரம் பண்ணியும் வணங்கியும் செல்லும் என்கிற சூக்மத்தை நாம் இங்கே செய்ய வேண்டும். இப்படியே ஆழ்வார் எம்பெருமானையும் பிராட்டியையும் தியானத்தாலே அனுபவித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே ஒரு நாள் ஏகாந்தமான ஒரு இடத்தில் குகையிலே யோகம் செய்து கொண்டிருக்கிறார் ஆழ்வார். அப்பொழுது முதலாழ்வார்களான பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய பாட்டுக்குரிய பழையவர் மூவரும் திவ்ய தேச யாத்திரா நிமித்தமாக அந்த வழியை எழுந்துருளுகிறார்கள். அப்பொழுது திருமழிசை திராணை கண்ட அந்த ஆழ்வார்கள் பரஸ்பர செய்வைத்தவர்களாகையாலே மிகுந்த சந்தோஷத்தோடே ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்கிறார்கள். நால்வரும் எம்பெருமானினுடைய தாசபோதர்கள் என்பதை உணர்ந்த அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடே பேயாழ்வார் திருவதாரம் பண்ணியருடன மாடமாமயிலை என்று சொல்லக்கூடிய மயிலாப்பூருக்கு செல்கிறார்கள். அங்கே சில காலம் நால்வரும் யோகத்திலே எழுந்தருள் இருந்துவிட்டு திருமழிசையாழ்வாரை அங்கேயே விடுத்து இவர்கள் மூவரும் தங்களுடைய திவ்ய தேச யாத்திரையை மேலே தொடர்கிறார்கள். திருமழிசைத்திரான் அங்கேயே சில காலம் யோகத்திலே எம்பெருமானை திருவாராதனம் பண்ணிவிட்டு பல வருஷங்கள் கழித்து முக்தி தரும் நகரேழில் முக்கியமான கட்சி என்று போற்றப்படுகிற பெருமாள் கோவிலிலே காஞ்சிபுரத்திலே கால் நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்கா என்று சொல்லப்படக்கூடிய திருவெக்காவிலே விபோஸ்தகாரி எம்பெருமான் என்று போற்றப்படும் சொன்னதம்பம் செய்த பெருமாளினுடைய சன்னதியிலே பேகையாழ்வார் அவதாரம் பண்ணின ஸ்தலத்திலே அந்த எம்பெருமானினுடைய வடிவழகிலும் கல்யாண குணங்களிலும் ஈடுபட்டவராய் அந்த எம்பெருமானிடத்திலே மயங்கி அங்கேயே அந்த எம்பெருமானை யோகத்தாலே சாட்சாத்கரித்துக் கொண்டு சுமார் 700 வருஷங்கள் இந்த ஆழ்வார் அங்கே எழுந்திரளியிருந்தார் சொன்னம் செய்த பெருமாள் சன்னதியிலே. இப்படி ஆழ்வார் அங்கே யோகத்திலே எழுந்திருந்திருக்கிற சமயத்திலே ஆழ்வாரினுடைய அனுகிரகத்தாலே பிறந்த கனிகண்ணன் என்பவர் அங்கே வந்து ஆழ்வாரை தண்டன் சமர்ப்பித்து ஆழ்வாரை ஆசிரியித்து ஆழ்வாருக்கு நித்திய கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி வருகிறார். அப்படி கனிகண்ணன் ஆழ்வாருக்கு கைங்கரியங்கள் பண்ணி வருகிற நாளிலே ஒரு முதியவளான ஒரு பெண் அந்த சொன்னவண்ணம் செய்த எம்பெருமானுக்கு நித்தியம் கோவிலை பெருக்குவது, தானம் போட்டு மெழுகுவது, மாக்கோலம் இடுவது, விளக்கேற்றி வைப்பது முதலிய தன்னால் என்ற கைங்கரியங்களை ஒரு நாளும் விடாமல் தொடர்ந்து செய்து வருகிறாள். இதை கடாட்சித்த கனிகண்ணர் என்பவர் இந்த கைங்கரியங்களை எல்லாம் கடைசி வரை பண்ணும்படியாக அரோக திருடகாத்திரையாய் இருக்க வேண்டும், அதற்கான பூரண திருடகாத்திரமான திருமேனி உனக்கு அமைய வேண்டும் என்பதாக ஒரு கவியின் மூலமாக ஒரு பாட்டின் மூலமாக அவளை அனுகிரகம் பண்ணுகிறாள். இவர் ஒரு பாட்டு பாடி அவளை அனுகிரகம் பண்ணியதும் அவள் முதியவள் என்கிற நிலை மாறி கட்டிலம் தாலை என்று சொல்லுமா போலே அழகான இளம் பெண்ணாக மாறிவிடுகிறாள். பின் கடைசி வரை எம்பெருமானுக்கு நல்ல ஆரோக்கியத்தோடே இவள் கைங்கரியங்கள் பண்ணி வருகிறாள். இதை பல்லவராயன் என்ற பெயரை உடைய அந்த தேசத்து ராஜாவானவன் பார்த்தான். பார்த்துவிட்டு கனிகண்ணரிடம் சென்று பிரார்த்தித்தான், தனக்கும் அந்த பெண்ணைப் போலவே இளம் பருவம் ஒரு கவியின் மூலமாக நீங்கள் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதாக கேட்கிறான். அதற்கு கனிகண்ணர் ஆழ்வாரினுடைய ஸ்ரீ சூக்தியையே இங்கு பதிலாக சொல்கிறார். நாற்கொண்டு மானிடம் பாடேன் என்பதாக மனிதனையினுடைய வாயாலே புகழ மாட்டேன், அந்த மணிவண்ணனான எம்பெருமானை மட்டுமே புகழ்வேன் என்பதாக கனிகண்ணன் அருளுகிறார். அதற்கு ராஜா கேட்கிறான், இந்த பெண்ணுக்காக மட்டும் பாடல் பாடி அந்த பெண்ணை எவ்வனாவத்தை அடைய செய்தீர்களே, எனக்கேன் தரமாட்டேன் என்கிறீர்கள் என்பதாக இந்த ராஜா கேட்கிறான். இந்த பெண்ணுக்கு கைங்கரியத்திலே ருச்சி அதிகமாக இருப்பதாலே இவள் கடைசி காலம் வரை எம்பெருமானுக்கு நிரவதிகமான கைங்கரியம் பண்ண வேண்டுவதற்கு தேவையான சக்தியை அந்த எம்பெருமான் அருள வேண்டும் என்று அந்த எம்பெருமானையே பாடி பிரார்த்தித்தேனே தவிர இந்த பெண்ணை நான் பாடவில்லை என்பதை நீ உணர வேண்டும் என்பதை தெளிவாக கூறினார். ஆழ்வாரின் சீதூர்த்தியாலே நாற்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் என்பதாக பதிலளித்தார். இதனாலே கோபித்துக் கொண்டவனான அந்த ராஜா, நீங்கள் என்னுடைய தேசத்தை விட்டே வெளியேற வேண்டும் என்று கட்டளையிட்டான். கணிகண்ணரும் அப்படியே செய்கிறேன் என்று முடிவை தெரிவித்தவராய் ஆழ்வார் சன்னதியிலே சென்று தண்டன் சமர்ப்பித்து இவ்வாறாக ராஜாவினுடைய கட்டளை நான் ஊரை விட்டு வெளியேற வேண்டும் என்பதை ஆழ்வார் திருவடிகளிலே பிரார்த்தித்து நிற்கிறார். ஆழ்வாரும் எம்பெருமானிடத்திலே சென்று நமக்கு மிகவும் பிரியனான கனிகண்ணனே இந்த ஊரை விட்டு புறப்படப் போகிறானாம், நானும் புறப்படலாம் என்று இருக்கிறேன், நாங்கள் இருவரும் இங்கு இல்லாத பொழுது தங்களுக்கு என்ன இங்கு வேலை என்பதாக ஒரு பாட்டிலே அருள் செய்கிறார். கனிகண்ணன் போகின்றான், தாமர பூங்கச்சி மணிவண்ணா, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீ கிடக்க வேண்டா, நீயும் உந்தன் பயனாக பாய் சுருத்திக்கொள் என்பதாக அறுகிறார். கனிகண்ணன் போவதாலே நானும் கனிகண்ணனை தொடர்ந்து போகின்றேன், எம்பெருமானே
நான் இல்லாத இடத்திலே உனக்கு வேலை இல்லை, நீயும் உன்னுடைய பாயாகிற ஆதிதேசனை சுருட்டிக்கொண்டு எங்களுடன் புறப்பட்டுவா என்பதாக எம்பெருமானை ஆழ்வார் அருள்கிறார். எம்பெருமானும் ஆழ்வாருக்கு கட்டுப்பட்டவனாய் தன்னுடைய பைந்தான பாம்பனையை சுருட்டிக் கொண்டு ஆழ்வாரின் பின்னே செல்லுகிறான். கணிகண்ணன் முன்னே செல்ல, ஆழ்வார் பின்னே செல்ல, ஆழ்வாரை தொடர்ந்து எம்பெருமானும் செல்கிறான். இப்படி எம்பெருமானே சென்று விட்ட பொழுது அந்த ஊரிலே இருந்த கோவில்களிலே இருக்கிற எல்லா தேவதைகளும் எம்பெருமானை தொடர்ந்து ஆழ்வாருடனே சென்று விட்டன. இப்பொழுது அந்த காஞ்சியிலே அந்த தேசமே மகா அந்தகாரத்திலே மூழ்கியதாய் இருள் மிகுந்து பொலிவிழந்து உயிர்களெல்லாம் வாட்டம் பெற்று காணப்பெற்றது. இதனுடைய காரணத்தை உணர்ந்து கொண்ட அந்த ராஜாவானவன் கணிகண்ணர் எங்கிருக்கிறார் என்று தேடி அவருடைய திருவடிகளிலே அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவனாய் அவரை தேடி செல்கிறான். அப்பொழுது கணிகண்ணரும் திருமல் சைக்கிறானும் சொன்னம் செய்த எம்பெருமானும் காஞ்சியிலே இருந்த மற்ற தேவதைகள் எல்லாமும் ஓரிரவிருக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே தங்கியிருந்தார்கள். அப்பொழுது இந்த ராஜாவானவன் சென்று கணிகண்ணனுடைய திருவடியிலே அபராத சமாதனம் பண்ணிக்கொண்டு மகாபாகவதோத்தமரான உண்மை அடியேன் அபசாரப்பட்டு விட்டேன், அடியேனை பொறுத்திருள வேண்டும், மீண்டும் காஞ்சிக்கே எழுந்திருள வேண்டும், தாங்கள் எழுந்திருளினால் ஆழ்வார் எழுந்திருளுவர், ஆழ்வார் எழுந்திருளினால் எம்பெருமானும் மற்ற தேவதைகள் எல்லாம் எழுந்திருளியாகும், அப்படியானாலே இந்த லோகமானது அந்தகாரத்திலிருந்து நீங்க பெற்று பொலிவுடன் காணப்படும் என்பதாக அந்த ராஜா பிரார்த்திக்கிறான். அவனுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்த கணிகண்டரானவர் மீண்டும் ஆழ்வாரிடத்திலே பிரார்த்திக்கிறார். ஆழ்வாரும் அதே பாடலை சற்று மாற்றி எம்பெருமானிடத்திலே விஞ்ஞாபிக்கிறார். கணிகண்ணன் தோக்கொழிந்தான், தாமர பூங்கச்சி மணிவண்ணா துணிவுடைய சென்னா புலவனும் தோக்கொழிந்தேன், நீயும் உந்தன் தைந்தாக பாய் படுத்துக்கொள் என்பதாக அந்த பாட்டை அருள் செய்கிறார். ஆழ்வார் சொன்னபடியே மீண்டும் எம்பெருமானானவன் ஆழ்வாரின் பின்னாலே வந்து மீண்டும் தம்முடைய தைமாக பாய் என்று சொல்லக்கூடிய ஆதிவேகனிலே பயணித்துக் கொண்டு இன்றளவும் நமக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறான். ஆழ்வார் சொன்ன வண்ணமே, ஆழ்வார் சொன்ன பிரகாரமே செய்து காட்டிய எம்பெருமான் என்பதால் இவனுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமான் என்பதாக திருநாமம் ஏற்பட்டுள்ளது. இதே எம்பெருமானுக்கு சம்ஸ்கிருதத்திலே யதோத்தகாரி என்பதாக திருநாமம் சாற்றப்பட்டுள்ளது. இந்த எம்பெருமானை வேகா சேத்து என்பதாக சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். சுவாமி தேசிகன் தாம் அருளிய மெய்விரத மான்யம் என்கிற பிரபந்தத்திலே அருளுகிறார். அன்று நயந்த அயமேத மாவேல்வி போன்ற உரை அணங்கு பூம்புணலாய் கன்றி வர ஆவி அயனுக்கு அருள் செய்து அணையானான் பாதை அரவணையான் தான் என்பதாக இந்த பெருமாள் விஷயமாக அருள் செய்கிறார். பிரம்மா எம்பெருமானை தேவப்பெருமானை யாகத்தின் மூலமாக சாட்சாத்தரிக்க வேண்டும் என்பதற்காக காஞ்சிபுரத்திலே அசுமேத யாகம் பண்ணினானே, அந்த அசுமேத யாகத்துக்கு சரஸ்வதி தேவியை அழைக்காமலேயே யாகம் பண்ணி கொண்டிருக்கிறான். அதனாலே கோபம் கொண்ட சரஸ்வதியானவள் வேகவதி நதியாக மாறி அதிகமான வேகத்தோடே பிரவாகத்தோடே வந்து அந்த யக்ஞ வாட்டிகையை அழிக்குமாறு புறப்பட்டு வருகிறாள். அவளுடைய வேகத்தை துகள் துகளாக நெருக்கி அவளை கட்டுப்படுத்துபவனாய் எம்பெருமானவன் ஒரு அணையாக அங்கே சயனித்துக் கொண்டான். அதனாலே அந்த எம்பெருமானை வெக்கணை கிடந்த எம்பெருமான் என்று திருமேசையாழ்வார் அருள்கிறார். அந்த இடம் திருமேசையாழ்வார் எழுந்தருளிய பொழுது சற்றே வெப்பத்துடன் காணப்பட்டதால் வெக்கா என்று திருமேசையாழ்வார் அந்த இடத்தை மங்களாசாசனம் செய்கிறார். திருமேசை பிரானும் அங்கு வெக்காவிலே அணையாக பொறுத்துக் கொண்டிருந்த எம்பானை எம்பெருமானை வெக்கணை கிடந்த எம்பெருமான் என்பதாக சாதிக்கிறார். அதையே சுவாமி தேசிகனும் தமிழிலே சம்ஸ்கிருதத்திலே வேகா சேத்து என்கிற திருநாமத்தாலே அனுபவிக்கிறார். அந்த எம்பெருமான் விஷயமாக பலகிருதியுடன் சேர்த்து 10 ஸ்லோகங்களாக வேகா சேது ஸ்தோத்திரம் என்பதை சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருதத்திலே அதி அற்புதமாக அருள் செய்கிறார். உயர்ந்த வேதாந்தத்தினுடைய சூக்ஷ்மங்களையும் அந்த மெய்விரத மான்யம் என்று சொல்லப்படக்கூடிய காஞ்சிபுரத்தினுடைய மகிமையையும் சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்திலே அருமையாக அருள் செய்கிறார். இப்படியாக அந்த எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு ஆழ்வார் அங்கேயே பல காலம் எழுந்திரள் இருந்தார். பிறகு திடீரென்று ஒரு நாள் திருக்குடந்தையிலே எழுந்தருளி இருக்கிற 6வது ஆழ்வானை மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்திலே ஆழ்வார் திருவுள்ளம் கொண்டு காஞ்சிபுரத்திலே இருந்து கும்பகோணத்துக்கு எழுந்திரளுகிறார். வழியிலே பெரும்புலியூர் என்கிற அகரஹாரத்திற்கு ஆழ்வார் வருகிறார். அப்பொழுது ஒரு இடத்திலே பிராமணோத்தமர்கள் எல்லாம் வேதாத்தியனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியாக ஆழ்வார் எழுந்திருளுகிறார். இவரை பார்த்து
சூத்திரரான ஒருவர் வரும் பொழுது நாம் வேதம் சொல்லுவது ஆகாது என்பதாக தாம் வேதம் சொல்லிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு ஆழ்வாரை வேறு வழியாக போகுமாறு இவர்கள் சொன்னார்கள். ஆழ்வாரும் அப்படியே செய்கிறேன் என்று வேறு வழியாக சென்றார். ஆனால் இவர்களுக்கோ தாம் அத்தியனம் செய்து கொண்டிருந்த வேத மந்திரத்தை எங்கு நிறுத்தினோம் என்று தெரியாமல் விட்ட இடம் தெரியாமல் முடித்துக் கொண்டிருந்தார்கள். இதன் இடையிலே ஆழ்வார் எந்த தெருவுக்கெல்லாம் எழுந்தருள்கிறாரோ அந்த வீதிக்கெல்லாம் எம்பெருமான் தரிசனம் தருபவனாய் தேவசாதித்தவனாய் ஆழ்வார் எழுந்தருள்கிற வீதிகளை பார்த்தவாறே தேவசாதிக்கலானான். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த ஊர் பாகவதோத்தமர்கள் அந்த பிராமணோத்தமர்களிடத்திலே சென்று ஆழ்வாருடைய மகிமையை சொல்கிறார்கள். இதனால் ஆச்சரியப்பட்ட அந்த பிராமணர்கள் ஆழ்வாரிடத்திலே தண்டன் சமர்ப்பித்து அபராத சமாபனம் பண்ணி கொண்டார்கள். அப்படி பண்ணி கொண்டதாலே திருவுள்ளம் குளிர்ந்த ஆழ்வார் ஒரு கருப்பு நெல்லை எடுத்து தம்முடைய நகத்தாலே கீறி அவர்கள் தாங்கள் விட்ட இடத்தை குறிப்பாலே உணர்த்தி அருளினார். அவர்கள் கிருஷ்ணானாம் கிரகீனாம் மகளிர் பின்னும் என்று தொடங்க வேண்டிய அந்த வேதபாகத்தை மீண்டும் தொடங்கி பூர்ணமாக வேதாபியத்தை செய்தார்கள். இதை கேள்விப்பட்ட அந்த ஊரிலே யாகம் பண்ணி கொண்டிருக்கிற பிராமணோத்தமரான ஒரு பீக்ஷுவர் ஆழ்வார் திருவடிகளிலே வந்து தண்டன் சமர்ப்பித்து தாம் செய்து கொண்டிருக்கிற யாகத்தினுடைய பலனாவது தனக்கு பதலவாக வேண்டும் என்கிற எண்ணத்திலே ஆழ்வாரை யாகசாலைக்கு எழுந்துள்ளுமாறு பிரார்த்தித்து அக்ரபூஜை என்று சொல்லக்கூடிய முதல் மரியாதையை ஆழ்வாருக்கு பண்ணி ஆழ்வாரினுடைய அனுகிரகத்தை பெற்றால் தன்னுடைய யாகத்தினுடைய பலனானது பல மடங்கு பெருகும் என்ற எண்ணத்தை திருவுள்ளத்திலே கொண்டவராய் ஆழ்வாரை தம்முடைய யாகத்தை அழைத்துச் செல்கிறார். அங்கு சில திருமதிகள் என்று சொல்லக்கூடிய மூடர்கள் ஆழ்வாரை பார்த்து இவர் சூத்திரர், இவர் யாகசாலைக்கெல்லாம் வருவதே கூடாது, சாஸ்திர சம்மதம் அன்று, அதிலும் இவருக்கு அக்ரபூஜை பண்ணுவதெல்லாம் யாராலும் ஒப்புக்கொள்ள முடியாது என்பதாக கடும் சொற்களையும் சுடு சொற்களையும் கூறி ஆழ்வாரை தூஷித்தார்கள். இதை கண்டு செய்வதறியாது திகைத்து புலம்பிக் கொண்டிருந்த அந்த ஸ்ரீ வைஷ்ணவருடைய தவிப்பை பார்த்த ஆழ்வார் பகவான் மேலும் பாகவதர்கள் மேலும் தூய பக்தியை உடைய தியாகம் செய்து கொண்டிருக்கிற இந்த பிராமணோத்தமரின் உள்ளம் கலங்கக்கூடாது, அதே சமயத்தில் பாகவதம் என்றும் பாராமல் என்னை தூஷித்த இவர்களுடைய மனதும் நடுங்கி இவர்களுக்கு நல்ல ஞானம் பெற வேண்டும் என்பதை திருவுள்ளத்திலே கொண்டவராய் எம்பெருமானை குறித்து ஆழ்வார் பாடுகிறார். அத்தரங்கள் அக்கரங்கள் என்று மாவது எங்களோ இக்குறும் நீக்கி என்னை ஈசனாக்க வல்லையேல் சக்கரங்கள் பையனே தடங்கர்வாய் அடங்கிட உற்றிடந்த வண்ணமே புறம் புசிந்து காட்டிடே என்பதாக பாடினார். ஆழ்வார் பாடிய அளவிலே எம்பெருமான் ஆழ்வாரினுடைய மார்பிலே திருமகள் மண்மகள் நீலை முதலா எல்லா தேவியரும் தன்னுடனே சூழ்ந்து நிற்க என்று ஆழ்வார் அருளியபடி ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவியுடன் ஆதிசேஷனிலே எழுந்தருவிப்படியான பரமபதநாதன் ஆழ்வாரினுடைய திருமார்பிலே காட்சி தந்தான். இதை அந்த யஜ்ஞவாட்டிகையிலே இருந்த எல்லோரும் சேவித்தார்கள். சேவித்த பொழுதுதான் ஆழ்வார் யார் என்பதை இவர்களெல்லாம் நன்றாக உணர்ந்து கொண்டார்கள். இதை நிதிய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி குறிப்பிடும் பொழுது ஆழ்வார் தம்முடைய பெருமார்பிலே சுதர்ப்பனாழ்வாரை காட்டியருளினார் என்பதாகவும் ஏற்படுகிறது. எப்படியோ எம்பெருமானை காட்டியருளினாலும் சரி, இது எம்பெருமானினுடைய அம்சமான சுதர்ப்பனாழ்வானை காட்டியருளினாலும் ஆழ்வாரினுடைய மகிமையானது அந்த யாகசாலையிலே ஆழ்வாரை தூஷணங்களாலே பறித்தவர்களுக்கு புரிந்துவிட்டது. அவர்களும் மனம் திரும்பியவர்களாய் ஆழ்வார் திருவடிகளிலே தண்டன் சமர்ப்பித்து ஆழ்வாரிடத்திலே அபராத சமாபனம் பண்ணி கொண்டார்கள். அவர்களையும் புனித கடாட்சித்த ஆழ்வார் பிரியஸ்பதியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம், அவனாலே மோட்சம் பெற முடியும். எம்பெருமான் எந்த அளவுக்கு பூஜிக்க தகுந்தவனோ அதே அளவு எம்பெருமானினுடைய பக்தர்களான பாகவதோத்தமர்களும் அவரவர்களின் அதிகாரத்துக்கு தக்கவாறு பூஜிக்க தகுந்தவர்கள், யதாதிகாரம் பூஜிக்க தகுந்தவர்கள் என்னும் உபதேசத்தை அவர்களுக்கு அருள் செய்தவராய் மீண்டும் திருக்குடம்பையை நோக்கி எழுந்தருள்கிறார். திருக்குடம்பையிலே காவிரி நதியிலே தீர்த்தமாடிவிட்டு அமுதன் என்ற திருநாமத்தை உடைய பாரங்கபாணி பெருமாளை மங்களாபாதம் செய்வதற்காக ஆழ்வார் செல்லுகிறார். எம்பெருமான் அங்கே சயனித்துக் கொண்டிருக்கிறான். சயனித்துக் கொண்டிருந்த எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் கேட்கிறார், நடந்த கால்கள் நின்றவோ நடுந்த ஞால மேனமாய் இடந்தமை குளிந்தவோ என்பதாக கேட்கிறார். எம்பெருமானை நீ சயனித்துக் கொண்டிருக்கிறாயே, இன்றைய திருவடிகள் வருகின்றனவா, நாட்டில் பிறந்து மனுஷர்காய் படாதனப்பட்டு என்று ஆழ்வார் அருளியபடி சஞ்சாரம் முழுவதும் உன்னுடைய திருவடியாலே சஞ்சாரம் பண்ணினாயே,
பதினாறு ஆண்டுகள் வனவாசத்திலே உன்னுடைய திருவடி மோக சஞ்சாரம் பண்ணி சரணாகத ரட்சண விரதத்தையே நியமமாக கொண்டு உன் திருவடிகளிலே ஆசிரியத்தவர்கள் எல்லோரும் அவர்கள் வேண்டிய பலனை கொடுத்து எல்லா ஆத்மாக்களையும் பராசரங்களில் முற்றவும் வைகுந்தத்தை ஏற்றி என்பதாக அனைவருக்கும் மோட்சம் தந்தாயே, அதற்காக ஜீவாத்மாக்கள் இருக்கும் இடம் தேடி அலைந்தாயே என்பதுமானே, அதனாலே உன் திருவடி நோகிறதா, உன் பாதங்கள் வலிக்கின்றனவா, அதனாலே இங்கு சயனித்துக் கொண்டிருக்கிறாயா என்பதாக கேட்கிறார். அது மட்டுமில்லாமல் அன்று ஒரு அசுரன் பூமி தேவியை பாயாக சுருட்டி பிடித்து வைத்தானே, அந்த பூமி பிராட்சியை ரட்சிக்கும் பொருட்டு ஆதி வராகமாக தந்திரியாக திருவதாரம் பண்ணி உன்னுடைய கொம்பாலே இந்த பூமியை இடந்து காப்பாற்றினாயே, அப்பொழுது உன்னுடைய திருமேனியெல்லாம் அதிர்ந்ததே வாடியதே, அந்த கலைப்பு தீரை இங்கே சயனித்துக் கொண்டிருக்கிறாயா என்பதாக எம்பெருமானினுடைய தசாவதாரத்திலே இருந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லி எம்பெருமானை கேட்கிறார். கேட்ட ஆழ்வார் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என்பதாக அந்த எம்பெருமானை பணிக்கிறார். சயனித்துக் கொண்டிருக்கிற கோலத்திலேயே அடியனுடனே எழுந்திருந்து பேசு என்பதாக ஆழ்வார் கட்டளையிடுகிறார். காஞ்சிபுரத்திலே திருவிக்காவிலே சொன்ன வண்ணம் செய்த எம்பெருமானை ஆழ்வார் நான் செல்கிறேன், என் பின்னாலே உன்னுடைய பாயை சுருத்துக் கொண்டு வா என்று அழைத்தாரே, அப்பொழுது ஆழ்வார் பின்னாலே சென்ற எம்பெருமான் மீண்டும் நான் காஞ்சிபுரத்திற்கே செல்கிறேன், என் பின்னாலே வா என்று ஆழ்வார் பணித்த பொழுது மீண்டும் பழையபடியே வந்து சயனித்துக் கொண்டிருந்த அதே எம்பெருமான் இங்கு ஆழ்வார் எழுந்திருந்து பேசு என்று சொன்னவுடன் உத்தான காலியாக, அதாவது படுத்திருக்கும் பொழுது எழுந்திருக்கிற முயல்கிற கோலத்திலே அங்கே சேகாதிக்கிறான் திருக்குடம்பையிலே, எம்பெருமானாக இருந்தாலும் பக்தனான நம்முடைய பேச்சை கேட்கிறானே என்ற சந்தோஷத்திலே ஆழ்வார் வாழி கேசனே என்பதாக அந்த எம்பெருமானை வாழ்த்தி அருளுகிறார். அதனாலே அந்த வாழ்த்தை பெறுபவனாய் படுத்திருக்கிற கோலத்திலே எழுந்திருப்பதற்கு முயல்பவனாய் அந்த உத்தான காலியான எம்பெருமான் திருக்குடம்பையிலே இன்றும் நமக்கெல்லாம் சேகாதித்துக் கொண்டிருக்கிறான். இந்த பெரும்புலியூரிலே ஆழ்வார் திறத்திலே அவசாரப்பட்டவர்களுக்கு ஆழ்வார் உபதேசம் பண்ணி அருளினாரே, எம்பெருமான் எந்த அளவுக்கு பூஜிக்க தகுந்தவனோ அதே அளவு எம்பெருமான் பக்தர்களான பாகவதோத்தமர்களும் தங்கள் அதிகாரத்துக்கு தக்கவாறு பூஜிக்க தகுந்தவர்கள் என்று இதையே சுவாமி நம்மாழ்வார் தம்முடைய திருவாய் மொழியிலே அருளி செய்கிறார். புலம்தாங்கு சாதிகள் நாளிலும் இழிந்து எத்தனை நலம்தான் இல்லாத கண்டாள கண்டாளர்களாகிலும் வளம்தாங்கு சக்கரத்தன்மல் மணிவண்ணருக்கு ஆளென்று உள்கலந்தார் அடியார் தம் அடியார் என் தோக்கலே என்பதாக, நான்கு வர்ணங்களை காட்டிலும் கீழான பஞ்சம வர்ணத்திலே தோன்றிய பாகவதர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் குணங்களாலும் செயல்களாலும் கண்டாளர்களாக இருந்தாலும் சரி, மறந்தும் தோன்றா மாந்தர்களாய் சாட்சா ஸ்ரீமன் நாராயணனையே தெய்வமாக வணங்குபவர்களாக இருந்தால் அவர்களினுடைய அதிகாரத்துக்கு தகுந்தவாறு அவர்களை தோற்றம் பண்ண வேண்டும், அவர்களை ஆராதிக்க வேண்டும், அவர்களெல்லாம் நமக்கு பிராப்தியர்கள் என்பதாக நம்மாழ்வார் அருளி செய்கிறார். இந்த சுஷ்மத்தை பெரும்புலியூரிலே ஆழ்வார் பண்ணியுடைய உபதேசத்திலே நாம் காணலாம். திருக்குறம்பு எம்பெருமானை வாழிகேசனே என்று வாழ்த்திய ஆழ்வார் அந்த எம்பெருமானினுடைய வடிவழகிலே ஆழந்தால் பட்டவராய் அந்த எம்பெருமானினுடைய திவ்ய சேஷ்டிதங்களிலும் திருக்கையாக குணங்களிலும் ஈடுபட்டவராய் அங்கேயும் ஒரு 2300 சம்வத்சரங்கள் தியானத்திலே அந்த எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு எழுந்தருளியிருக்கிறார். அந்த யோகத்தின் பலனாக 2300 சம்வத்சரங்கள் தியானம் பண்ணுவதன் பலனாக ஆழ்வார் நான்முகம் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் என்கிற உயர்ந்ததான இரண்டு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்கிறார். நான்முகம் திருவந்தாதியிலே 96 பாசுரங்கள் உள்ளன, திருச்சந்த விருத்தத்திலேயோ 120 பாசுரங்கள் உள்ளன. இந்த எம்பெருமான் ஆழ்வாரை பூரணமாக கடாட்சித்தருளி ஆழ்வார் முகமாக லோகோபாரபரமாக லோகத்திற்கு உபகாரம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்திலே இந்த பிரபந்தங்களை திருக்குடந்தைகளை அவதாரம் பண்ண வைத்தான். இந்த ஆழ்வார் முகலாதா குணம் பண்ணியருளி விவேசங்களின் எண்ணிக்கையோ 16 என்பதாக வெய்ய பிரபந்தம் கூறுகிறது. இந்த ஆழ்வார் 2300 வருஷங்கள் எம்பெருமானை தியானத்தாலே சாட்சாத்தரித்து அந்த திருக்குடந்தைகளேயே திருநாள் அலங்கரிக்கிறார், கண்ணடி சோதிக்கு எழுந்தருளுகிறார். இங்கேயே இந்த ஆழ்வாரினுடைய வைபவமானது பூர்த்தி அடைகிறது. இவரை குறித்து திருவரங்க தமிழனார் தன்னுடைய ராமானுஷ நூற்றந்தாதியிலே அருளுகிற பொழுது இடம் கொண்ட கீர்த்தி மனிதைக்கு இறைவன் என்பதாக கொண்டாடுகிறார். அதாவது ஆழ்வாரை காட்டிலும் ஆழ்வாருக்கு முன்னே இந்த மகிசாரபுரம் என்கிற திருமழிசைக்கு ஏற்றம் உண்டு, இதை பிரம்மதேவனே நிரூபித்து காட்டினான். ஆழ்வார் திருவதாரம் பண்ணியதும் இன்னும் ஏற்றம் இந்த மழிசைக்கு ஏற்பட்டதாம். ஆகையினாலே ஆழ்வாரை மழிசைக்கு இறைவன் என்பதாக சாட்சாத் எம்பெருமானாகவே திருவரங்கத்தமிழனார் அனுபவிக்கிறார்.
அதுவே உண்மையும் கூட. இந்த பெருமகை புராணை பற்றி சுவாமி தேசிகன் ஒரு சாஸ்திரம் பிரபந்த சாரத்தை அருள் செய்கிறார். அதற்கு முன்னதாக இவரை மட்டும் திருமேசை பிரான் என்றும் திருமேசை பரன் என்றும் நாம் ஏன் சொல்லுகிறோம் என்று பார்த்தோமே ஆனால், பிரான் என்றாலும் பரன் என்றாலும் தலைவன் எந்திரமான் தனக்கு மேல் ஒருவர் இல்லாதவன் என்பதாக அர்த்தம். ஆனால் எந்திரமான் சொல்ல வேண்டும், எந்திரமானினுடைய அடிவர்களான பாகவதர்கள் அதை கேட்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது, பகவானான ஆராவமுதன் ஆழ்வாரின் பேச்சை அல்லவா கேட்டான். பாகவதரான ஆழ்வார் பகவானுக்கு கட்டளையிட்டாரே, காஞ்சிபுரத்திலேயும் அப்படியே நடந்தது. ஆழ்வார் கட்டளை எழுகிறார், சொன்னவண்ணம் செய்த பெருமாள் சரி என்று தலையாட்டி கொண்டு சொன்ன வண்ணமே செய்தான். அதற்கு சாட்சியாக இன்றளவும் அவன் சொன்னவண்ணம் செய்த பெருமாள் என்றே வழங்கப்படுகிறான். படுத்துக் கொண்டிருந்த எம்பெருமான் ஆழ்வார் சொன்னார் என்பதற்காக எழுந்திருப்பதற்கு முயன்றான். அப்பொழுதே போதும், நீ வாழ்க கேசனே என்றவராக ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வசனத்தையே ஏற்றுக் கொண்டவனாய் படுத்துக் கொண்டும் இருக்காமல் எழுந்தும் உட்காராமல் படுத்திருக்கும் கோலத்திலே எழுந்திருப்பதற்கு முயல்பவனாக சாட்சியாக எம்பெருமான் அங்கே திருக்குழந்தையிலே சேகாதித்துக் கொண்டிருக்கிறானே. இப்படியாக பல விற்பாந்தங்களினாலே பார்த்தோமே என்றால், பகவான் சொல்லி பாகவதன் கேட்க வேண்டும் என்ற நிலை இல்லாமல் பாகவதரான இந்த ஆழ்வார் சொல்லி பகவான் கேட்டானே, அதனாலே இந்த ஆழ்வாரை பிரான் என்றும் பரன் என்றும் உயர்ந்த அடைமொழியாலே நாம் கொண்டாடுகிறோம். அதனாலேயே இவரை திருமேசை ஆழ்வார் என்று சொல்வதை காட்டிலும் திருமேசை பிரானன் என்றும் திருமேசை பிரான் என்றும் கொண்டாடுவது நமக்கெல்லாம் சுரூபமாகும். ஆழ்வார் சொன்னதை கேட்டுக்கொண்டபடியால் ஆறாவமுதனுக்கு திருப்பத்திலே இருக்கிற அந்த பெருமாளுக்கு ஆறாவமுத ஆழ்வான் என்று பெயர். பெருமாள் சொல்ல வேண்டும், ஆழ்வார் கேட்க வேண்டும். இங்கேயோ ஆழ்வார் சொல்லுகிறார், பெருமாள் தலையசைத்துக் கொண்டார். அதனாலே பெருமாள் ஆழ்வானாகிறான், ஆறாவது ஆழ்வான் என்கிற திருநாமத்திலே ஆழ்வார் பெருமானாகிறார். திருமேசை பிரான், திருமேசை பரன் என்ற திருநாமங்களாலே இந்த திருமேசை பிரானை குறித்து சுவாமி தேசிகன் நம்முடைய பிரபந்தகாரத்திலே அருள் செய்கிறார். தைமகத்தில் வரும் மழிசை பரனே, மற்ற சமயங்கள் பல தெரிந்து மாயோனல்லால் தெய்வம் மற்றில்லை என உரைத்த வேத செழும்பொருள் நான்முகன் தொன்னூற்றாறு காட்டும் மெய்மிகுத்த திருச்சந்த விருத்தப்பாடல் விளங்கிய 120 தப்பாமல் மெய்யே வையகத்து மறவாமல் உரைத்து வாழும் வகை அடியேனுக்கு அருள் செய் மகிழ்ந்து நீயே என்பதாக திருமதி பிராணி குறித்து சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார் மிகுந்த பக்தியோடு. தை மாதத்திலே மகம் நட்சத்திரத்திலே திருமடிசையிலே அவதரித்த பெருமானே, மழிசை பரனே, லோகத்திலே உள்ள அனைத்து சமயங்களையும் ஆராய்ந்து அவற்றிலே சாராம்சம் இல்லாமையாலே பரதத்துவம் சொல்லப்படாமையாலே அவற்றையெல்லாம் ஒழிந்து மாயோன் என்ற திருநாமத்தை உடைய பிரியஸ்பதியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர நம்மை ரட்சிக்க வல்ல தெய்வம் வேறு இல்லை என்பதை வேதத்தினுடைய செம்மையான அர்த்தங்களை வேதத்தினுடைய சாரதமாம்சமான அர்த்தங்களை எல்லாம் பிரகாசனம் பண்ணி காட்டக்கூடிய நான்முகன் திருவந்தாதி என்ற பெயரை உடைய 96 தமிழ் பாசுரங்களாக அருளி செய்த பெருமானே, நீ உரைத்த அந்த வேத செழுந்தொருளான நான்முகன் திருவந்தாதி என்கிற பிரபந்தத்தையும் அதனுடைய சூக்ஷ்மமான சாராம்சங்களையும் சத்தியமே வடிவெடுத்ததால் விளங்கக்கூடிய உன்னுடைய திருச்சந்த விருத்தம் என்கிற 120 பிரபந்தங்கள் பாசுரங்களை கொண்ட பிரபந்தத்தையும் அடியேனுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். எதற்காக இதை பிரார்த்திக்கிறார் என்றால், அந்த ஞானத்தை ஆழ்வாரே, திருமேசை பிரானே, உம்மிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்ட அடியேன், அடியேனுடைய கிரந்தங்கள் மூலமாகவும் பிரவசனங்கள் மூலமாகவும் லோகத்தாருக்கு உபதேசமாக அருளி செய்வேன். லோகத்தாரும் எத்தை தின்றால் சித்தம் தெளியும் என்ற நிலையிலே, எங்கு சென்றால் மோட்சம் கிடைக்கும் என்ற நிலையிலே கலக்கமுடைய ஜீவாத்மாக்கள் சம்பாரிகள் திருமேசை பிரானினுடைய வழிகாட்டுதலினாலே, இந்த பிரபந்தங்களினுடைய வழிகாட்டுதலினாலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்பதை உணர்ந்தவர்களாக ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றுக்கொண்டு பிராட்டி எம்பெருமான் திருவடிகளிலே பிரன்யாசம் பண்ணிக்கொண்டு மோட்சானந்தத்தை அனுபவிப்பார்கள். அதையினாலே தாங்கள் அருள் செய்த இந்த லோக உபகாரபரமான 2 பிரபந்தங்களினுடையவும் ஞானத்தை எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதாக சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். இந்த ஆழ்வார் முன்னமே சொன்னது போல பரதத்துவ நிர்ணயம் பண்ணுவதையே பொழுதுபோக்காக கொண்டவர். பரதத்துவம் என்பது தனக்கு மேல் ஒரு தத்துவத்தை இல்லாதது பரதத்துவம் எனப்படும். அதாவது ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லாதன்று நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் என்று நம்மாழ்வார் அருள் செய்தாரே, அந்த பாசுரத்தின்படி எம்பெருமான் திருவதாரம் பண்ணுவதற்கு முன்பு
லோகமே கிடையாது, சிருஷ்டியே கிடையாது, அவனுக்கு முன் ஒருவர் பிறக்கவில்லை, அவனுக்கு மேலானவர்கள் யாரும் கிடையாது என்பதாலேயே அவன் பரன் என்று வழங்கப்படுகிறான். இதை ஆழ்வார் அருள் செய்யும் பொழுது மகன் ஒருவருக்கு அல்லாதான் என்பதாக அருள் செய்கிறார். நமக்கெல்லாம் தாய் தகப்பனார் உண்டு, எந்திரமானோ யாருக்கும் மகன் கிடையாது, அவனே ஆதிபூதம், அவனே ஆதி. இதை திருப்பானாழ்வாரும் அமலன் ஆதி இராம் என்பதாக பலவாறாக அருள் செய்தாரே. அந்த எம்பெருமான் தான் பரன். பரம் என்றால் தனக்கு மேல் ஒன்று இல்லாதது என்று பொருள். அந்த பரதத்துவம் எது, பரம் என்பவன் யார் என்பதை வேதத்தை சாஸ்திரங்களை கைவிளக்காக கொண்டு, வேதத்தை துணையாக கொண்டு வைதிகமாக சாதிக்க வேண்டும். அதற்கே பரதத்துவ நிர்ணயம் என்றும், பரதேவதா பாரமார்த்தியம் என்றும், பரதத்துவ நிஷ்கர்ஷம் என்றும் பெயர் வழங்கப்படுகிறது நம்முடைய சம்பிரதாயத்தில். இந்த பரதேவதா பாரமார்த்தியத்தையே தன்னுடைய பொழுதுபோக்காக கொண்டவர் இந்த ஆழ்வார். பலபடியாக பரதேவதா பாரமார்த்தியத்தை, பரதத்துவ நிரூபணத்தை இந்த ஆழ்வார் தம்முடைய விருந்தங்களிலே பங்கேறுகிறார். இந்த ஆழ்வார் தாம் அருள் செய்த நான்குகம் திருவந்தாதியிலே என்னவெல்லாம் சாதித்திருக்கிறார் என்றால், லோகத்திலே எத்தனையோ தெய்வங்கள் உள்ளனவே, அதிலே பரதத்துவம் எது, தனக்கு மேல் ஒன்று இல்லாத தெய்வமானது எது, மோட்சத்தை தரவல்ல தெய்வம் எது என்பதை சாபனம் பண்ணி காட்டுகிறார். நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்றும், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்றும் சொல்லப்படக்கூடிய சித்தாந்தத்தை சாபனம் பண்ணுகிறார். இதர மதங்களை எல்லாம் நிரதனம் பண்ணுகிறார், கண்ணம் பண்ணுகிறார். ஜெகத்காரண வஸ்து எது என்பதை பல படிகளாக அருள் செய்கிறார். தம்முடைய திருச்சந்த விருத்தம் என்கிற பிரபந்தத்திலே லோகத்திலே உள்ள எல்லா தத்துவங்களையும், அதனுடைய தன்மைகளையும், அந்த தத்துவங்களினுடைய வகைகளையும், அந்த தத்துவங்கள் எல்லாவற்றுக்குள்ளும் எம்பெருமான் அந்தர்யாமியாக இருப்பதையும், எம்பெருமானுடைய ஐந்து நிலைகளான பர, யூக, விபவ, அந்தர்யாமி, அர்த்தை என்கிற ஐந்து நிலைகளுடையவும், அந்த ஐந்து நிலைகளிலே எம்பெருமானினுடைய ஏற்றங்களை பற்றியும், எம்பெருமான் பல அவதாரங்களிலே செய்த லீலா வினோதங்களை, திவ்ய சேஷிதங்களை, எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை பற்றியும் ஆழ்வார் திருச்செந்த விருத்தத்திலே அருள் செய்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த பிரபந்தங்களை அருள் செய்து இதன் மூலமாக லோகத்துக்கு உபகாரமாக ஆழ்வார் விரேதம் பண்ண வேண்டுமே என்பதற்காக ஆழ்வாரினுடைய குழப்பம் நீங்குமாறு, மயர்வு அருமாறு, மதிநலத்தை, நல்ல ஞானத்தை அருள் செய்தானே எம்பெருமான். அந்த மயர்வர மதிநலம் அருளின தன்மையையும், தமக்கு எம்பெருமான் மோட்சம் தருவதற்காக முன்வந்து தன்னை அடைக்கலம் கொண்டதையும் இந்த திருச்சந்த விருத்தம் என்கிற பிரபந்தத்திலே ஆழ்வார் அருள் செய்கிறார். இதை நோக்கும் பொழுது சுவாமி தேசிகனுடைய அமிர்தாஸ்வாதினி பிரபந்தம் என்று நமக்கெல்லாம் நினைவுக்கு வர வேண்டும். மின்னருளாம் கதையன்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலைகளின்றேன், உன் அருளுக்கு இனிதான நிலைவு கொண்டேன், உன் தரனே தரன் என்னும் துணிவு பூண்டேன், மண்ணிருளாய் இந்த நிலை எனக்கு தீர்த்து வானவர்த்தம் வாழ்ச்சி தர வலித்தேன் உன்னை, இன்னருளால் இனி எனக்கு ஓர் தரமேற்றாமல் என் பெருமாள் அடைக்கலம் கொள் என்னை நீயே என்பதாக, எம்பெருமானே நீயே என்னை அடைக்கலம் கொள்ள வேண்டும், நீயே என்னை கை கொண்டு உன்னுடைய திருவடிகளிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சுவாமி தேசிகன் பிரார்த்தித்தாரே, அதையே பெருமை செய்கிறானும், எம்பெருமான் தனக்கு மோட்சம் தர முன்வந்திருக்கிறான் என்பதாக தம்முடைய பிரபந்தத்திலே சூசிப்பித்து காட்டுகிறார். ஆழ்வார் அருள் செய்த பிரபந்தங்கள் இரண்டிலும் வைத்துக் கொண்டு இந்த நான்முகம் திருவந்தாவியானது நம்முடைய பூர்வாச்சாரியர்களாலே மிகவும் அனுபவிக்கப்பட்ட பிரபந்தமாகும். சுவாமி தேசிகன் இதை குறிப்பிடும் பொழுதே வேத செழுந்துரு என்பதாக அருள் செய்கிறார். திவ்ய பிரபந்தங்கள் அனைத்துமே வேதத்தினுடைய தமிழாக்கமாக, வேதத்திலே சொல்லப்பட்ட சாராம்சங்களை எல்லாம் வெளியிடுவதாக இருக்கிற போதிலும், இந்த 96 பாசுரங்களில் வேதத்தினுடைய முக்கியமான சாராம்சமான அர்த்தங்களை எல்லாம் ஆழ்வார் சாதித்திருக்கிறார் என்கிற திருவுள்ளத்தாலே சுவாமி தேசிகன் இதை வேத செழுந்துரு என்று கொண்டாடுகிறார். இதிலே முதல் பாசுரத்தை பார்த்தோமேயானால், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை, சிந்தாமல் தொல்மின் நீர் சேர்ந்து என்பதாக வேதம் முதலிய சாஸ்திரங்களிலும், உபபிரம்மணங்கள் என்று சொல்லக்கூடிய புராண இதிகாசங்களிலும் சொல்லப்பட்ட பரதத்துவத்தை நான் சாதிக்கிறேன், அதை கேட்டுக்கொள்ளுங்கள், இதை அந்தாதி நடையிலான அழகிய இனிய தமிழ் பாடல்களாக பிரபந்தமாக அருள் செய்கிறேன், இந்த பிரபந்தங்களை சிரவணம் செய்து மனம் செய்து இவற்றினுடைய அர்த்தங்களை எல்லாம் தேவி நீங்கள் தெளியுங்கள் என்பதாக ஆழ்வார் நம்மை குறித்து உபதேசிக்கிறார். ஆழ்வார் சாதிக்கிறார், லோகத்தை படைப்பவன் பிரம்மா என்று லோகத்திலே விவகாரம் உள்ளது, அந்த பிரம்மாவையே எம்பெருமான் படைத்தான், அந்த பிரம்மா பின்னர் சங்கரனை படைத்தான், இந்த
சிருஷ்டிக்கப்பட்ட விதங்கள் அனைத்தையும் நான் என்னுடைய பாதுரத்திலே அருளி செய்கிறேன். வேதத்தினுடைய பாரமாம்சமான இந்த விஷயங்களை எல்லாம் கண்டு கேட்டு நீங்கள் எல்லாம் தெரிய வேண்டும் என்பதாக ஆரம்பித்து ஆழ்வார் அருளுகிறார். ஆழ்வார் இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணமானவன் எம்பெருமான் என்பதை, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் என்று அருளினாரே, அதுபோலவே மற்றொரு பாத்திரத்திலே வேறொருவர் இல்லாமல் நின்றான் என்பதாக அருளுகிறார். வேறொருவர் இல்லாமல் நின்றான் என்றால் எம்பெருமான் திருவதாரம் பண்ணிய பொழுது அவனுக்கு முன்னால் ஒன்றும் தோன்றியிருக்கவில்லையாம், ஒருவரும் தோன்றியிருக்கவில்லையாம். எம்பெருமானே ஜெகக்காரணம், எம்பெருமானே ஆதிபூதன் என்பதை வேறு ஒருவர் இல்லாமல் நின்றான் என்கிற வாக்கியத்தின் மூலமாக ஆழ்வார் நமக்கு உபதேசிக்கிறார். இன்னொரு இடத்திலே எம்பெருமான் அனைத்து தத்துவங்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருப்பதை, அந்த அந்தர்யாமித்துவத்தை எம்பெருமானுக்கு சேதனமும் அச்சேதனமும் சரீரமாக இருப்பதை, நான் உன்னை என்று இலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை என்று இலை என்பதாக அருள்கிறார். எம்பெருமானே நான் இல்லாமல் நீ கிடையாது, நீ இல்லாமல் நான் கிடையாது, என்னுள்ளே நீயே அந்தர்யாமியாக இருந்து என்னை வாழ்விக்கிறாய் என்பதாக இந்த பாதுரத்தின் மூலமாக எம்பெருமானினுடைய அந்தர்யாமித்துவத்தை ஆழ்வார் நமக்கெல்லாம் உபதேசிக்கிறார். நம்முடைய சித்தாந்தத்திலே பிரதான பரிதந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. பிரதான பரிதந்திரம் என்றால் நம்முடைய சித்தாந்தம் மட்டுமே ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம், இதர சித்தாந்தங்கள் ஒப்புக்கொள்ளாத விஷயம் என்ற அர்த்தம். நம் சித்தாந்தத்துக்கு மட்டுமே உரிய தன்மையற்ற தனித்திறப்புள்ள விஷயத்தையே நாம் பிரதான பரிதந்திரம் என்கிறோம். அதிலே முக்கியமானது சரீர சரீரி பாவம் என்பது, அதாவது ஜீவாத்மாக்களான சேதனங்களும் திடப்பொருள்களான அச்சேதனங்களும் இரண்டுமே எம்பெருமானுக்கு சரீரமாக இருப்பவை. சேதனங்களையும் அச்சேதனங்களையும் சரீரமாக கொண்டவன் எம்பெருமான் என்கிற அந்த பாவத்தை சரீர சரீரி பாவம் என்கிறோம். இதை ஆழ்வார் தம் பாதுரத்திலே வெளிப்படுத்துகிறார். நீயே உலகெல்லாம் நின் அருளே நிற்பனவும், நீயே தவத்தேவ தேவனும், நீயே எரிசுடரும் மால்வரையும் எம்பிசையும் அண்டத்து இருசுடருமாய இவை என்று இந்த லோகத்திலே உள்ள எல்லா வஸ்துக்களும் நீயே என்பெருமானே, இவை அனைத்தையும் உன்னுடைய சரீரம், இவை அனைத்தும் உன்னுடைய சரீரமாகவே இருக்கின்றன என்ற சரீர சரீரி பாவத்தை ஆழ்வார் இந்த பாதுரத்தின் மூலமாக அருள் செய்கிறார். அடுத்தபடியாக எம்பெருமான் தான் பரதத்துவம் என்பதை நிஷ்கர்ஷம் செய்ய வந்த இந்த ஆழ்வார் பரதத்துவ நிஷ்கர்ஷத்திலே பாதிக்கிறார். கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காவுத்தனல்லால் ஒரு தெய்வம் யானிலேன், கொல்லாத தேவரை தேவரல்லாரை தெருவில்லா தேவரை பேரேன் மின் தேவு என்பதாக, இலங்கையை தம்சம் செய்தானே சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான், அவன் ஒருவனே தெய்வம், அவனை தவிர வேறு யாரையும் நான் தெய்வம் என்று சொல்ல மாட்டேன் என்பதாக பரதத்துவத்தை நிரூபணம் பண்ணுகிறார் ஆழ்வார். இந்த பாசுரத்திலே நம்முடைய தேசிக சம்பிரதாயத்திற்கு அத்விதீயமான ஏற்றம், அந்த திருமங்கை உறக்க வந்தோன் வாழியே என்பதாக சுவாமி தேசியனை நாம் எல்லாம் நித்தியம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. கந்த திருமங்கை என்றால் கந்தம் என்று சொல்லக்கூடிய காஞ்சன பத்மம், அந்த தாமரை மலரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பிராட்டி இருக்கிறாளே, அந்த மகாலட்சுமியினுடைய திருவுள்ளம் உகக்குமாறு அவதாரம் பண்ணியவர் சுவாமி தேசிகன். ஏனென்றால் பிராட்டி புருஷகார பூதை மட்டுமே, ஈஸ்வரி அல்ல, ஜீவாத்மாக்களில் ஒருவர்தான் பிராட்டி. பிராட்டிக்கு மோட்சம் தரக்கூடிய அதிகாரம் கிடையாது. பிராட்டியினுடைய சுரூபமானது விபு அல்ல, ஜீவாத்மாவை போன்று அணுஸ்வரூபமே என்றெல்லாம் பல தோஷங்களை பிராட்டியின் மேல் திணித்த சிலரை சுவாமி தேசிகன் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் பிரபந்தங்களையும் கைவிலக்காக கொண்டு பிராட்டி ஈஸ்வரியே, எம்பெருமானை போன்று பிராட்டியும் எங்கும் பறந்து கரந்தெங்கும் பறந்துள்ளவள், இவளுடைய சுரூபம் நம்மை போன்று அணுஸ்வரூபம் கிடையாது, இது சுரூபமே, பிராட்டி எம்பெருமானுக்கு எம்பெருமானிடத்திலே நமக்காக மோட்சம் தர வேண்டும் என்று புருஷகாரம் பண்ணுபவள் மட்டுமல்ல, லோகத்தை படைப்பதிலும் நம்மையெல்லாம் ரட்சிப்பதிலும் நமக்கு மோட்சம் அருள்வதிலும் ஞானம் பிரதானம் பண்ணுவதிலும் அனைத்திலுமே எம்பெருமானுக்கு சரிக்கு சமமாக பிராட்டியும் பங்கு கொள்கிறாள். எம்பெருமான் ஈஸ்வரன் என்றால் பிராட்டி ஈஸ்வரி என்கிற உயர்ந்த தத்துவத்தை லோகத்திலே சாதித்து அதன் மூலமாக பிராட்டியால் கொண்டாடப்பட்டாரே சுவாமி தேசிகன். அந்த சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள கருத்தை ஆழ்வார் இங்கே அருளுகிறார். திரு இல்லா தேவரை தேரேல் மின் தேவு என்பதாக, எம்பெருமான் எவ்வளவு உயர்வு இருப்பினும், எம்பெருமானுக்கு எவ்வளவு ஏற்றங்கள் இருந்தாலும், மகாலட்சுமியினுடைய சம்பந்தம் இல்லை என்றால் எம்பெருமானை நான் எம்பெருமானாகவே கொள்ள மாட்டேன், தாயாருடன் கூடிய எம்பெருமான் தான் நமக்கு
தாரகம் தோஷகம் போக்கியம் பிரியப்பதியான திவ்ய தம்பதிகள் தான் நமக்கெல்லாம் ரட்சகர்கள் என்பதை ஆழ்வார் திரு இல்லா தேவரை பேரேன்மின் தேவு என்பதாக மகாலட்சுமி இல்லாத எந்தெருமானை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக இந்த பாகவதத்திலே எழுதுகிறார். ஆழ்வார் ஒளி செய்தார் தரித்திருந்தேனாகவே தாராகணப்போர் விரித்திருத்த வெண்ணாகத்து உன்னை பெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் இணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்பதாக எம்பெருமான் விஷயமாக விஷயங்களை பேசுவதும் எம்பெருமானை பற்றிய விஷயங்களை கேட்பதும் எம்பெருமானை குறித்த ஸ்லோகங்களையும் பாசுரங்களையும் எம்பெருமானுடைய வைபவங்களை எழுதுவதையும் எம்பெருமானை வணங்குவதையும் எம்பெருமானை வழிபடுவதையுமே தம்முடைய வாழ்நாள்களெல்லாம் பொழுதுபோக்காக கொண்டு எம்பெருமானையே ஆழ்வார் அனுபவித்தார். அந்த ஆழ்வாரை அவர் எப்படி எம்பெருமானை அனுபவித்தாரோ அதே போன்று நாமும் நமக்கு தெரிந்தவரை ஆழ்வாரினுடைய வைபவத்தை பேசி எழுதி ஆழ்வாரினுடைய திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் கற்று பிறருக்கு கற்பித்து அந்த அர்த்தத்திலே நாம் எல்லாம் பிழைத்தவர்களாய் ஆழ்வார் தம்முடைய பிரபந்தங்களிலே அருள் செய்த சாரதமாம்சங்களை எல்லாம் கிரகித்தவர்களாய் சுவாமி தேசிகன் திருவடிகளை முன்னிட்டுக் கொண்டு திருமுகை ஆழ்வார் திருவடிகளிலே தேசிகனைப் போலவே அவருடைய அனுகிரகத்தையும் திருமுகை ஆழ்வாருடைய பிரபந்தங்களினுடைய சாரதமாம்சமான அர்த்த விசேஷங்களையும் நமக்கு பிரதானம் பண்ணும்படி பலப்பதம் பண்ணும்படி தேசிகன் திருவடிகளை முன்னிட்டுக் கொண்டு திருமுகை திராவினுடைய திருவடிகளிலே பிரார்த்திப்போம். திருமுகை திரான் அருள்கிறார் இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை இனியறிந்தேன் காரணன் நீ கற்றவை நீ கற்பவை நீ நற்கிரிசை நாரணன் நீ நன்கறிந்தேன் நான் என்பதாக எம்பெருமான் அன்று எதுவும் கிடையாது. எம்பெருமானே இந்த லோகத்திலே உனக்கு சமமாக பேச நின்றார்களே பிரமணும் சிவனும் அவர்களுக்கும் நீயே தெய்வம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நம்மாழ்வார் அருளினாரே பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் நாயகன் அவனே என்பதாக அந்த மாதிரி ஈசர்க்கும் நான்முகர்க்கும் நீயே தெய்வம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எம்பெருமானே இந்த தெய்வத்துக்கே காரணம் நீதான். நான் இதுவரை கற்றதும் உன்னைத்தான் இப்பொழுது கற்றுக்கொண்டிருப்பதும் உன்னைத்தான். எம்பெருமானே லோகத்திலே நடக்கக்கூடிய எல்லா சேஷிதங்களும் நீயேதான் என்பதை நான் தெளிவாக தெரிந்து கொண்டேன் என்று உறுதி பூண்ட மனத்தினராய் இந்த பிரபந்தத்தை தலைக்கட்டுகிறார். நான்முகம் திருவந்தாதி என்கிற வேதத்தினுடைய பெரும்பொருளான இந்த பிரபந்தத்தை ஆழ்வார் தலைக்கட்டுகிறார். இந்த பிரபந்தத்தினுடைய அர்த்த விசேஷங்களையெல்லாம் ஆச்சாரியர்கள் மூலமாகவும் மகான்களின் மூலமாகவும் நாம் சத்தம்பிரதாய காலக்ஷேபத்திலே கேட்டோமே ஆனால் இந்த ஆழ்வாரை நாம் ஏன் தெய்வமாக கொண்டாடுகிறோம் என்ற உண்மை தெல்ல தெளிவாக விளங்க வரும். ஒரு ஆச்சாரியன் தவித்தருடனார் ஆழ்வார் ஆச்சாரியர்களை பாமரர்கள் சேவிக்க வேண்டுமானால் பாமரர்கள் சன்னதிக்கு சென்று விக்கிரகத்திலே அவர்களை சேவிக்கலாம். ஆனால் பண்டிதர்களும் மகான்களும் வித்வான்களும் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் அவர்களினுடைய கிரந்தங்களிலே சேவிக்கிறார்கள் என்பதாக ஒரு மகான் அருளி செய்தார். அதே போல ஆழ்வாரினுடைய வைபவத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தாசன் ஏதோ மந்தமதிக்கு எட்டிய அளவு இப்போது உணரிக் கொட்டினேனே இதை விடுத்து ஆழ்வாரினுடைய திவ்ய பிரபந்தங்களுக்குரிய வியாக்கியானங்களை சேவித்து ஆச்சாரியின் மூலமாக அதை காலட்சேபம் செய்து கொள்கிற பொழுது ஆழ்வாரினுடைய மகிமையானது முற்றிலும் நமக்கு கண்ணாடி போல தெளிவாகும் என்பதை விஞ்ஞாபித்துக் கொண்டு ஆழ்வார் விஷயமாக ஸ்ரீமத் திருத்தீய பிரம்மசந்திர சுதந்திர சுவாமி அருள் செய்த வாயு திருநாமத்தை விஞ்ஞாபிக்கிறேன். நான் முகனை படைத்தவன் நாரணன் என்றான் வாழியே நான் முதற்கு சங்கரன் தான் மகன் என்றான் வாழியே நான் முகம் தொன்னூற்றாறு நங்களைத்தான் வாழியே நல் தடம் சூழ் திருமழிசை அமரும் அவன் வாழியே தேன் குணனாய் தைமகத்தில் வந்து வித்தான் வாழியே திருச்சந்தம் நூற்றிருவது இன்பதிரான் வாழியே வான் பொருளா மாதவனே தரன் என்றான் வாழியே மழிசையர்கோன் மதுமணம் கொல் மலரடிகள் வாழியே கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நம பாதித்ரிபதிரோபங்க பஞ்சானன பராக்ரம ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய ஸ்திரம் விஜயதாம் புவி சரிஸ்வாக்ர சமாசீன துரங்கானன ஹேஷிதை புனிரத்த விவக்ஷாய ஹிருத்யம் தார்யாய மங்கலம் ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ.